ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பாப்கார்ன் சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஹாஃப் கேஜ் சிக்கன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் 150 ml எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. பூண்டு மட்டும் அரைச்சது 1 tablespoon எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 tablespoon. ஒரு எக் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 tablespoon. வினிகர் 2 tablespoon எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தயிர் அதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், ஒரு முட்டை, டொமேட்டோ சாஸ் 1 tablespoon. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் 4 மணி நேரம். கோட்டிங்க்கு இப்போது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்ட்டு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மிக்ஸியில் நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாயை, 4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மைதா 1 cup எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1/2 cup எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்போ எப்படி கோட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் மைதா 1 cup, கார்ன்ஃப்ளவர் 1/2 cup, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க வரமிளகாயும் அதில் போட்டுடலாம். நல்லா அதில் ஃபுல்லாக நல்லா எல்லா இதுலேயும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ 6 மணி நேரம் ஊறிடுச்சு அந்த சிக்கனை, நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி நம்ம பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம இப்போது எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் ஆயிலை நல்லா சூடாக்கிக்கலாம் ஹை இதில் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம கோட்டிங் பண்ணியிருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 2 to 3 minutes நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நமக்கு சிக்கனும் வெந்திருக்கும், மேலே அவுட்டர் லேயரும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வடிகட்டிட்டு நம்ம அந்த சிக்கனை எடுத்து ஒரு ஃபாயில் ஷீட்டில் வச்சுக்குவோம். இப்போது நமக்கு கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் ரெடி. இது கூட நீங்கள் மின்ட் சட்னி ஆர் மேனேஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.